வெல்கம் டு இன்ஃபோகேம் நண்பா. நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருந்த ஒரு விஷயத்துக்கான அப்டேட் வந்து இப்போ வந்திருக்கு. லேட்டரல் என்ட்ரி பிஆர் பிடெக் அட்மிஷன் 2022 இதுக்கான ரேங்கிங் பற்றின அப்டேட்டும் இன்னும் நிறைய அப்டேட்ஸ் வந்து தந்திருக்காங்க. அந்த எல்லா அப்டேட்ஸ் பற்றியும் நம்ம அந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் என் சேனல் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷன் கொடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் இதை மாதிரி வீடியோஸ் போட்ட உடனே உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் நண்பா. சரி வாங்க நண்பா, வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே கேட்டுட்டு இருந்த ஒரே விஷயம் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரேங்கிங் எப்போ வரும், லேட்டரல் என்ட்ரி பிஆர் பிடெக் அட்மிஷன் 2022க்கான ரேங்கிங் பற்றின அப்டேட்டை வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ரேங்கிங் என்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்குள்ள டேட் தான் போட்டிருக்காங்க, 24ஆம் தேதி 8ஆம் மாதம் 2022. ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ரேங்கிங் பொறுத்தவரையில் டேட்டு மட்டும்தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, எல்லாருக்குமே இன்னும் ரேங்க் போட்டு கம்ப்ளீட் பண்ணல. இப்போதைக்கு நீங்கள் லாகின் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்கள் லாகின் பேஜில் நிறைய பேருக்கு வந்து ரேங்க் இருக்கிறதுக்கு சான்ஸ் கம்மி தான். ரேங்க் வந்து கண்டிப்பாக நாளைக்குள்ளே கண்டிப்பாக அப்டேட் பண்ணிடுவாங்க. அது மட்டும் இல்லை, ஷெடியூலும் இன்னவங்க வந்து ரிலீஸ் பண்ணல. ஷெடியூலில் என்ன இருக்கும்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ரேங்க் படி உங்களுக்கு வந்து எத்தனாவது ரவுண்ட் கவுன்சிலிங் வரும், இதை பற்றியெல்லாம் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணி ஷெடியூலில் இருக்கும். ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா இன்னும் அப்டேட் ஆகலை, கூடிய சீக்கிரம் கண்டிப்பாக நாளைக்குள்ளே அப்டேட் ஆகிறதுக்கு அதிக சான்ஸ் இருக்குது. ஸோ எல்லாருமே கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே கண்டிப்பாக ரேங்க் வரும். ரேங்க் வந்த அப்புறம் பார்த்தீங்கன்னா ஷெடியூலும் கண்டிப்பாக ரிலீஸ் பண்ணுவாங்க. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா கவுன்சிலிங்கான டேட்ஸ் பற்றியெல்லாம் நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். முதல் வந்து ஸ்பெஷல் கவுன்சிலிங், இது வந்து எப்போ நடக்கும்னு பார்த்தீங்கன்னா 29ஆம் தேதி 8ஆம் மாதத்துலேருந்து 30ஆம் தேதி 8ஆம் மாதம் வரைக்கும் நடக்கும். மொத்தமே 2 நாள் தான் ஸ்பெஷல் ரிசர்வேஷன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கான கவுன்சிலிங் வந்து நடக்க போகுது. ஸ்பெஷல் ரிசர்வேஷனுக்கான கவுன்சிலிங் யாருக்கெல்லாம் நடக்கும்னு பார்த்தீங்கன்னா டிஃபரெண்ட்லி ஏபிள்ட் பர்சன், எக்ஸ் சர்வீஸ் மேனோட சன் ஆர் டாட்டர், அடுத்து லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் பர்சன். இந்த 3 கேட்டகரிக்கு கீழே இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும்தான் ஸ்பெஷல் ரிசர்வேஷனில், அதாவது 29ஆம் தேதியும் 30ஆம் தேதியும் வந்து கவுன்சிலிங் நடக்கும். அடுத்து ஜெனரல் கவுன்சிலிங் எப்போ நடக்கும்னு பார்த்தீங்கன்னா 31ஆம் தேதி 8ஆம் மாதம் 2022 11ஆம் தேதி 9ஆம் மாதம் 2022 வரைக்கும் நடக்க போகுது. அடுத்து லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ்க்கான கவுன்சிலிங் எப்போ நடக்கும்னு பார்த்தீங்கன்னா 12ஆம் தேதி 9ஆம் மாதம் 2022 அன்னைக்கு நடக்கும். ஸோ இதெல்லாம் தான் பார்த்தீங்கன்னா கவுன்சிலிங்கான டேட்ஸ். அப்புறம் இந்த கவுன்சிலிங்கில் உங்களுக்கு ஏதாச்சும் ப்ராப்ளம் இருக்குது, அந்த ப்ராப்ளத்தை வந்து சால்வ் பண்ணணும்னா அதுக்கான டாக்குமெண்ட்டையும் நீங்கள் வந்து ரெடியாக வச்சுட்டு TNLEA 2022 ACGCET@gmail.com இந்த மெயில் ஐடிக்கு நீங்கள் வந்து மெயில் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களோட ப்ராப்ளம் வந்து சால்வ் ஆயிரும். அதுவும் என்னைக்குள்ளன்னு பார்த்தீங்கன்னா 25ஆம் தேதியிலேருந்து 27ஆம் தேதிக்குள்ளே வந்து நீங்கள் வந்து மெயில் பண்ணி ஆகணும். கண்டிப்பாக அந்த நாளுக்குள்ளே உங்களுக்கு வந்து ஏதாச்சும் ப்ராப்ளம் இருக்குது, கவுன்சிலிங்கில் வந்து ஏதாச்சும் ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா அவங்க வந்து சால்வ் பண்ணி தருவாங்க. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போ உங்களோட மார்க் வந்து ஏதாச்சும் தப்பாக அப்டேட் ஆயிருக்கு, அப்படி இல்லைனா உங்களோட டீட்டெயில்ஸ் ஏதாச்சும் தப்பாக அப்டேட் ஆயிருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கவலைப்படாதீங்க, அதுக்கான ப்ரூஃபே வச்சு நீங்க வந்து அந்த மெயில் ஐடிக்கு மெயில் பண்ணீங்கன்னா கண்டிப்பா வந்து உங்களோட ப்ராப்ளம் வந்து சால்வ் ஆயிரும். ஆனால் அதுக்கான டேட் வந்து 25ஆம் தேதியிலேருந்து 27ஆம் தேதிக்குள்ளே தான் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் வந்து எதுவுமே பண்ண முடியாது, அதுக்குள்ளே உங்களுக்கு வந்து ஏதாச்சும் ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து சால்வ் பண்ணிக்கோங்க. அப்புறம் லாஸ்ட்டாக வந்து பிஎஸ்சி கேண்டிடேட்ஸுக்கு வந்து அவங்க ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடியே வந்து லாஸ்ட் அப்டேட்டில் அவங்க சொல்லியிருந்தாங்க, பிஎஸ்சி கேண்டிடேட்ஸ் வந்து அவங்களோட ஃபைனல் செமஸ்டர் மார்க்கை வந்து அவங்களோட இன்ஸ்டியூட்லேருந்து கலெக்ட் பண்ணி அப்டேட் பண்ண சொல்லியிருந்தாங்க. ஆனால் நீங்கள் வந்து அப்டேட் பண்ணாமல் விட்டுருந்தாலும் பரவாயில்ல, 27ஆம் தேதி வரைக்கும் டைம் தந்திருக்காங்க. ஸோ இந்த மாதம் 27ஆம் தேதிக்கு முன்னாடி வந்து நீங்கள் அந்த மார்க்கை வந்து கலெக்ட் பண்ணி அப்டேட் பண்ணிக்கோங்க. இப்போதைக்கு லேட்டரல் என்ட்ரி பிஆர் பிடெக் அட்மிஷன் 2022லேருந்து வந்திருக்க அப்டேட் இதுதான். இதை தவிர்த்து இன்னும் வேறு ஏதாச்சும் அப்டேட் வந்தால் கண்டிப்பாக நம்ம சேனலில் அப்டேட் பண்ணிடலாம். கவுன்சிலிங் ஷெடியூல் வந்தோன்னா அதை டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணி நம்ம வந்து அப்டேட் பண்ணிடலாம். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புற நண்பா. இதை மாதிரி இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷன் லேட்டரல் என்ட்ரி பிஆர் பிடெக் அட்மிஷன் 2022 பற்றி தெரிஞ்சுக்கணும்னா மறக்காமல் நம்ம இன்ஃபோகேம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷன் கொடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் இதை மாதிரி வீடியோஸ் போட்ட உடனே உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நண்பா. உங்களுக்கு இந்த லேட்டரல் என்ட்ரி பிஆர் பிடெக் அட்மிஷனில் வேறு ஏதாச்சும் டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், என்னால் முடிஞ்ச அளவு சீக்கிரம் ரிப்ளை பண்ணுறேன். மேலும் இதை மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு மறக்காமல் நம்ம இன்ஃபோகேம் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் ஃபேமிலி எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் நண்பா. Thank you.